அந்த பாட்டு வைத்தியர் பச்சை முத்துட்டு இருந்ததை விட இப்ப ரொம்ப அழகா இருக்கீங்க. இந்த நேரத்துல பேசுறியா பச்சை முத்தாவது வைத்தியரா கண்ட கண்ட பச்சலையை கொடுத்து பாட்டு பாடி ஊரை ஏமாத்தா நீங்களும் தின்னுட்டு வரீங்க. 3000 பச்சலை இருக்கு, அதுல ஒரு பச்சலை சொல்ல சொல்லு தெரியாத, எல்லாமே நான் சொல்லி கொடுக்கறேன். அதான் ஒரு நாள் பார்த்த என் அழகுக்கும் அறிவுக்கும் அந்த இடம் தோதுப்படமான திங்க் பண்ணி ஒரு ராஜினாமா கடிதத்தை எழுதி அப்படி சரக்குன்னு கிழிச்சு அப்படி மூஞ்சில விட்டஞ்சிட்டனே. புறம்போக்கு நாய, இவர் பெரிய மத்திய மந்திரி, ராஜினாமா கடிதத்தை எழுதி மூஞ்சில விட்டறிஞ்சிட்டு வந்தா. உங்களை பத்தி நான் பெருமையா பேசிட்டு இருந்தேன். பேச்ச மாத்தாதரா, நீ பேசுறதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன். ஏண்டா, நான் கண்ட கண்ட பச்சலை அரைச்சு குடுக்கறேன், அதையெல்லாம் அவங்க வாங்கி திருண்டு போறாங்க. நான் கண்ட கண்ட பாட்டு பாடுறேன், இல்ல அது மட்டுமா? அவனை ஏண்டா பேசுற? நான் பேசுறேன் கேட்டா. 3000 பச்சலை இருக்கும், அதுல ஒரு பேர் கூட எனக்கு சொல்ல தெரியாது. உனக்கு சொல்ல தெரியுமாடா? டேய், 3000 நீ சொல்லுவேடா சொல்றா? அதான அது மட்டும் இல்ல, வாடா இங்க வாடா. உன்னுடைய படிப்புக்கும் அழகுக்கு என்கிட்ட இருக்க உனக்கு வேக்குது இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்கிறியடா, எங்க காட்டு அம்மா எழுந்திரிமா. இவாமா இவா, இவன் மூஞ்சி பாரு, இவன் ரொம்ப அழகா இருக்கான. போய் உக்கார். யோ, இவன் அழகா இருக்கான் ஐயா. இவன் மூஞ்சியை பாத்துட்டு சொரிநாய் கூட குறைக்காம ஓடுது. அது உங்கள்ட இருக்கும் போது இப்ப அல்சியெல்லாம் என்கிட்ட வாலாட்டிட்டு ஓடி வருது. வாலாடுறது எதுக்கு? உன்னை கண்ட கண்ட இடத்துல கடிச்சு வைக்கிறது. பை பை, நான் உங்கள்ட்ட இருக்கும் போது ஹாஃப் பேண்டோட இருந்தேன், இப்ப ஃபுல் பேண்டோட ஃபேமிலிய செட்டில் பண்ணிட்டேன். அதனால என் வாழ்க்கைய குறுக்கிடாதீங்க. ஓஹோ, என்கிட்ட இருக்கும் போது நீ ஹாஃப் பேண்டோட இருந்த, இப்ப புல் பேண்டோட உன் ஃபேமிலிய செட்டில் ஆக்கிட்ட. உன் வாழ்க்கையில நான் வந்து குறுக்கிடுறேன். என்ன விட்டுட்டு வந்து நீ உன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா இருக்கிற, நீ எப்படி சந்தோஷமா இருக்கிறேங்கிறத நான் பாக்குறேன்டா. ஒரு 10 ரூபா இருக்குதுன்னு ஆடாதரா. இந்த வெள்ளையும் சொல்ல என்னைக்கு நிலைச்சு நிக்காது. இது ஏன் நீ லாண்டரியில போட்டினா திருப்பி வாங்க முடியாத நிலைமையில வரும்டா தங்கமுத்து? ஐ நோ, ஐ ஃபேமிலி செட்டில்டு, ஐ ஃபேமிலி பல்கலைக்கழகம். ஓ அண்ணே, என்னண்ணே சௌக்கியமா? யாரா அவன்? 3 மணியோட ஒருத்தர் வந்திருக்கா என் பொண்டாட்டிக்கு. முறமாம அடிக்கடி வந்து போவார். எங்க மாமா? உங்க மாமா? இவரு அடிக்கடி வந்து போவார். எங்கடா உன் மூஞ்சி காட்டு தம்பிங்க. வா, உன் மூஞ்சி காட்டுறா. இந்த புடிச்சுக்கடா. இவங்க ரெண்டு பேரையும் மாறி மாறி பாரு. எதுக்குண்ணே பாரு? அவரு உண்மை தெரியும். ஆமாண்ணே, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இல்ல. ஏ கண்ணா, நீ யார பாக்க வந்த? பையனை பாக்க வந்த. பையனை பாக்க வந்தானா? இவனை பாக்க வரல. இவர யாரு பாப்பா? உன்னை எவன் பாப்பா? அப்புறம் யார பாக்க வந்த? என் முறப்பண்ண பாக்க வந்த, பையனை பாக்க வந்த. இவங்கள பாக்காம என்னால இருக்கவே முடியாது. முறப்பொண்ண பாக்க வந்திருக்கான், பையனை பாக்க வந்திருக்கான். மொத்தத்துல உன்ன பாக்க வரல. லேசா நெஞ்சு வலிக்குமே. இப்படி ஒரு முறை மாம, இப்படி ஒரு பையன், இப்படி ஒரு குடும்பத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமா இருக்கிற? இதுல யூ ஃபேமிலி வெரி செட்டில்டு, யூ ஃபேமிலி ஆல் பல்கலைக்கழகம். ஏய், எப்படா நீங்க ஓவல் கொக்கோ எல்லாம் சாப்பிடுறீங்க? அத சாப்பிடுறதுக்கு வேற எதையாவது சாப்பிடலாம்டா. என்னங்க தொட்டின பல்ல கட்டிப்படுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க. சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேக்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே? சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நல்லதங்காலே பச்சை வாழை மட்டும் அடுப்புல வச்சு எரிச்சிருக்கே. அது எப்படின்னு பச்சை மட்டும் தீ பிடிச்சு எரியும். என்னது புரியா பேசிக்கிட்டு? பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும்.
ஆமாமா நான் கூட இது கூட புரியாம இருக்கே தம்பி. தம்பி கூத்துன்னு ஒரு சாதாரண நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கிறீங்க சத்தியம்ங்கிறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிற. என்னது பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? உண்மை? ஆமா பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும். பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பத்தை வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க, வாழை மரத்தை பத்து வச்சு சோறாக்கு சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப, கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் முடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரிய முடியும். அதாண்டி இல்ல அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிலுக்கு ஏதோ இருக்கு, இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் இல்லையா நீ? அதான் உனக்கு உள்ளூர பயம், நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட குடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம், அவங்க எல்லாம் வாழத்தோப்புக்கு நடுவில் போய் நின்னா வாழத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியே. இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறீங்க? ஆமா. நிஜமா? ஆமா. இல்லண்ண வாழை மரத்தோட வரீங்க, எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க, பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி இப்ப சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். நீ தானே பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னியா? அண்ணன் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்து வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசல உண்டாக்கிறாருக்கு. அப்புறம் எதுக்கு நீங்க சொன்னீங்க? நான் சொன்னேன் கந்தசாமி பேர்ல சொன்னா. கந்தசாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சமுத்தன கொஞ்சம் கருப்பா தாரில தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்தை சொல்லு. எது வரமாட்டா? நீ புருஷன் தான? ஏதோ ஒப்புக்கு புருஷ. எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம் இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பார்த்தா, நீ வந்து பார்த்தா பாட்டி, நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீயுமா பாட்டி? அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது ஊரே. அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. தேங்காய் பணம் 300 ரூபா வந்திருக்கு, 10, 20, 30. அண்ணா பாருங்க, கஞ்சப்பைய கந்தசாமி யாருக்கும் ஒரு பைசா கூட செலவு பண்ண மாட்டான். ஒரு பைசா கூட வாங்க முடியாது, பணத்தோட வரா. பைசா கூட வாங்க முடியாதா? பாக்கலாம். டேய் நீ தான் தரணும். சுமார்கனே நீ தான் கொடுக்கணும். டேய் வாங்குற கடனை இல்லைன்னு சொல்லாத. விளையாடுங்க, நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க சொன்னா கேளு, நீங்க
உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்ட்ட நான் 300 ரூபாய் வாங்கினேன். சரி, மீதி 65 ரூபாய் திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 200 ரூபாய் வாங்கினேன். சரி, மீதி 65 ரூபாய் திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 75 கொடுத்தாரு, 65 கொடுத்தாரு, 25 அவர் கொடுத்தாரு, 24 நான் கொடுத்தேன், 10 அவர் கொடுத்தாரு, 5 நான் கொடுத்தேன், மீதி எவ்வளவு? ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன, தெளிவா சொன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபாய் கடன் வாங்கிருக்கீங்க. நான் வாங்குறேன். ஆட, ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்ககிட்ட இருந்து. எங்கிட்ட இருந்து 300 ரூபாய் நீங்க கடன் வாங்கிருக்கீங்க. ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்கறீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபாய் தரீங்க. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபாய் எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்க. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபாய் கொடுத்துட்டேனே. 150 ரூபாய் நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்ன நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபாய் தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல எங்க 300 150 போனா 150 தானே. என்னைய தலையெல்லாம் நினைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்க? 175 இல்ல 150 தாங்க. பெரிய பஞ்சாயத்துக்கு வந்து 25 சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சு சொல்றது. ஒரு பேச்சுக்கு சொன்னையா? பேச்சு பெரிய மனுஷங்கிற, பெரிய பல்லு வச்சிருக்கிற, இந்த வாயில போய் சொல்றேன். பேச்சு வேண்டி இருக்க, கொடுக்க வேண்டிய படத்தை கொடுத்துருண்ணா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா? காசா பெரிய காசு, 150 ரூபாய் காசு, ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு, யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு, காசா பெரிய காசு. புடிங்க, பெரிய காசு வச்சிருக்கீங்க. 150 ரூபாய்க்கு வக்கீல் ஆகலாம். உனக்கு